हाई फ्रेंड्स इनके वो मलेशियन स्ट्रीट फूड रेसिपी नासी लमक एप्पडी पन्रदे अप्डिंग रदा पाको पोरो अदुक्कु वंदु पातिंगना ना वंदु पच्चा अरिसी एड़ुत्तिरुक्केन बिरियानी अरिसी अदु ओरु टम्लर अप्डीना ओरु टम्लर तन्नी एड़ुत्तुकोंग अदुक्कप्रम ओरु टम्लर तेंगा पाल वंदु एड़ुत्तुकोंग नींगा वंदु बिरियानी अरिसी एड़ुत्तुक्कलाम बासमती राइसुम एड़ुत्तुक्कलाम इंद रेसिपीक्कु नल्ला टेस्टा इरुक्कुम इप्पो वंदु नम्ब राइस वंदु अडुप्पुल पोट्टुरलाम அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக தண்ணியை வந்து சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பாண்டான் இலை, அதை இந்த சோத்து இலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன் கிராஸ் சேர்ப்பாங்க. என்கிட்ட லெமன் கிராஸ் இல்லை, அதனால் வந்து பாண்டான் லீஃப் மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு என்ன சேர்ப்பாங்க அப்படின்னா, இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சியை வந்து ஸ்லைஸ் பண்ணி இது மாதிரி சேர்ப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 4லேருந்து ஒரு 6 பீஸ் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்காதுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அரிசியை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நாசி லமக்குக்கு வந்து நம்ம சாப்பாடு வந்து செய்யணும். அடுத்துதான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பால் மாதிரி கொடுப்பாங்க, அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய், அதை வந்து சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். விதையெல்லாம் எடுத்துட்டு சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். விதையோடு போட்டுட்டிங்கன்னா ரொம்ப காரமாக போயிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பல்லாரி வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்துருக்குறேன். இது வந்து ரொம்ப பெரிய வெங்காயம் கிடையாது, ஒரு மீடியமான சைஸ் பல்லாரி வெங்காயத்தில் 2 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நெத்திலி கருவாடு, அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன். அடுத்தது பூண்டு சேர்த்துக்கிட்டாச்சு, அதுக்கப்புறம் கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ சேர்த்துருக்கேன், பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப சேர்க்காதீங்க, அதுக்கப்புறம் ஸ்மெல்லு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சமாகவே கருவாடு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நாட்டு வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் வந்து தண்ணியெலாம் இருத்துட்டு அந்த மிளகாவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு தடவை அரைச்சாச்சு, இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து புளி வந்து ஊற போட்டுக்கோங்க. கடைசியாக வந்து இதை நல்லா கெட்டியாக கரைச்சி ஒரு 2 ஸ்பூன் வந்து கடைசியாக சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து மசாலா அந்த சம்பல் வந்து செஞ்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஒரு 6லேருந்து ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை போட்டுட்டு கொஞ்சம் வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் வேர்க்கடலை வந்து வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதே எண்ணெயில் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வந்து நெத்திலி கருவாடு பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க.
இப்ப பாருங்க கர்வர்டு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு வருது. நல்லா கிறிஸ்பியா உங்களுக்கு பொரியணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கருவாடு பொரிச்சோம் இல்லையா, இந்த எண்ணெயிலேயே வந்து தான் நம்ம இந்த சம்பால் வந்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம் பூண்டு கருவாடுலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயோட இந்த பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் பாண்டா இலை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். ஆனால் இந்த ரெசிப்பியில் என்ன சேர்ப்பாங்கன்னா பனங்கருப்பட்டி சேர்ப்பாங்க, அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட பனங்கருப்பட்டி இல்லை, அதனால வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து நான் கம்மியாக தான் சேர்க்குறேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கருவாடில் வந்து நல்லா உப்பு இருக்கும். அதனால் உப்பு சேர்க்கக்குள்ளே செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது இன்னொரு 10 நிமிஷம் வந்து நல்லா வதங்கணும். அப்படியே இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து முட்டை வேக வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த சம்பால் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து புளி சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வதக்கணும். அப்படியே சிம்லேயே வச்சுருங்க, எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கருவாடு வந்து நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாதியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். மீதி பாதியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்மளோட நாசி லெமக் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, நம்ம வந்து நாசி லெமக் ரைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அது, அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பால், அப்புறம் வேர்க்கடலை நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அது, அப்புறம் முட்டை வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அது, அதுக்கப்புறம் கருவாடு பொரிச்சது, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெஸ்ஸி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.